வயலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே, உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள். The day the Son of Man is revealed. The day the Son of Man is revealed. லூக்கா 17:30. Luke 17:30 நான் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். Even thus shall it be in the day when the Son of Man is revealed. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படுகிற ஒரு நாள் இருக்கு. இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலை குறித்து நாம் வாசித்தோம். இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் நீங்கள் கவனிப்பீங்கன்னா 24 அதிகாரங்கள் இருக்கின்றன. முதல் 9 அதிகாரம் இயேசு கிறிஸ்து பிறப்பு, ஞானஸ்நானம், அவருடைய ஊழியம், இதெல்லாம் குறித்து முதல் 9 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 24 அதிகாரங்களில் மித முதல் 9 அதிகாரம் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துனுடைய மரியாளுக்கு தேவதூதன் வந்து வெளிப்பட்டது, இயேசு கிறிஸ்து பிறந்தது, பிரியமானவர்களே அவர் ஞானஸ்தானம் பெற்றது, ஃபாஸ்டிங் போனது, ஊழியம் ஆரம்பித்தது, அவருடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் 9 அதிகாரம்தான் இருக்கும். 9 அதிகாரம் கடைசியில் 51 வசனத்திலிருந்து அவருடைய எருசலேம் ஜேர்னி தொடங்கிடும். தட்ஸ் த லாஸ்ட் ஜேர்னி டு ஜெருசலேம். வாசிங்க 9 அதிகாரம் 51 வசனம். Luke 9:51. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் சமீபித்த போது. இப்போ எதுக்கு வந்துட்டாங்க பாருங்க, 9 அதிகாரத்திலேயே எண்டுக்கு வந்துட்டாங்க. மீதி 15 அதிகாரங்களும் மீதி 15 அதிகாரம் 9 அதிகாரத்தினுடைய பகுதி 16 அதிகாரத்தில் ஒன்லி என் டைம் மெசேஜ். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் சமீபமானபடியினாலே அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, அவர் ஹி செட் ஹிஸ் ஃபேஸ், அது மூல மொழியில் மைண்ட் செட், எருசலேமுக்கு போக தன்னுடைய முகத்தை திருப்பிட்டார். அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். போதும் பிரியமானவர்களே, அதிலிருந்து ஜீசஸுடைய லாஸ்ட் ஜேர்னி டு ஜெருசலேம் அதை நீங்கள் வாஸ்து பார்ப்பீங்கன்னா, பிரியமானவர்களே 19:27 மட்டுமாக அவர் எருசலேமுக்கு வர்றார். கிட்டத்தட்ட ஒரு 10 அதிகாரங்கள் வர்ற வழியில் 17 அதிகாரத்தில் இப்போ எங்கே வந்துட்டுருக்காரு, எருசலேமுக்கு. நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், ஜஸ்ட் லைக் எ ஸ்டோரி ஐ டெல் யூ. ஸோ ஆன் த வே டு ஜெருசலேம் ஜீசஸ் வாஸ் டெல்லிங் இஸ் டிசைபிள்ஸ் அபவுட் ஹிஸ் சஃபரிங்ஸ், ஹிஸ் க்ரூசிஃபிக்ஷன், இப்படி எருசலேமில் இப்படிலாம் பாடுபடணும், அந்த சிலுவையில் அறிவாங்கலாம் சொல்கிறாரு. கூட வரவங்களும் எப்படி இருக்கும், போகிற வழியே நம்ம ஊருக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன், டூர் போகிறேன், நான் போகிற வழியே எனக்கு இப்படிலாம் ஆகிடும்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும். அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, புரியலை. இப்படி அவங்களோட கூட தன்னுடைய பாடு மரணம் எடுத்துக்கொள்ளப்படுற காரியத்தெல்லாம் சொல்லிட்டு வரும்போதே 17:24 நம்ம வாசிக்கிறோம். 24:25 வாசிங்க. மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளிலே தோன்றுவார். ஒரு நாள் நான் எடுத்துக்கொள்ளப்படலாம், கலங்காதீங்க, நான் திரும்ப வருவேன்,
ஏதோ அப்படி பெத்லகேமில் பிறந்தல அந்த மாதிரிலாம் இல்லை. நான் வர்றத எல்லாரும் பார்க்க முடியும். எப்படி மின்னல் அடிக்கிறத அந்த ஹாரிசானில் இருக்க எல்லாரும் பார்க்க முடியும், அந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்க எல்லாரும் பார்க்க முடியும். இன்னும் சொல்கிறாரு, ஒருவேளை மின்னல் கூட ஒரு சைடில் தான் பார்க்க முடியும். இவர் என்ன சொல்கிறாரு, பிரியமானவர்களே, மனுஷகுமாரன் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் தம்முடைய நாளில் தோன்றுவார், வருவார். கேட்குற சீடர்களுக்கு என்ன புரியும், அப்படி திரும்ப வருவேன். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அண்ணா, நான் திரும்ப வருவேன், அதுக்கு நல்ல இப்படிலாம் பாடுபடணும். இந்த கதையை அவங்களால் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும்னு தெரியல. 19 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் எருசலேம் வந்து சேர்ந்துடுறார். எருசலேமுக்கு பவனியாக வர்றார். பிரியமானவர்களே வர்றாரு, அங்கே அந்த ஆலயத்தெல்லாம் சுத்திகரிக்கிறாரு, அந்த காரியங்கள்லாம் நடக்கு. 20 எல்லாமே கடைசி ஃபியூ டேஸ். 9 அதிகாரத்திலிருந்து லூக்கா முடிய கடைசி ஃபியூ டேஸ் நிகழ்ச்சிகள் தான். அதான் நம்ம இந்த ஸ்டடி பண்ணும் பைபிளில். சும்மா கேலண்டரில் ஒரு வசனம் வாசிட்டு நான் பைபிள் வாசிட்டேன்னு சொன்னால் பைபிள்லாம் புரியாது. லூக்கா 9 அதிகாரத்திலிருந்து என் டைம் எருசலேமுக்கு வர்றாரு. 19 இடத்துல எருசலேமுக்குள்ள நுழையிறாரு, ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு, அப்புறம் அங்கே பெத்தானியில் போய் தங்குறாரு, திரும்ப வர்றாரு. 20 அதிகாரத்துலலாம் பார்க்குறோம், அங்கே அநேக சொற்பொழிவுகளை நிகழ்த்துறாரு தேவாலயத்தில். அங்கே அப்படி பல இடங்கள் உண்டு. அது ஏரோதராஜா வர அப்படி எடுத்து பெருசாக கட்டி போட்டான் அவனுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கு. அவன் யூதன் கிடையாது, அந்த ஆலயத்தில் வந்து தொழுவது கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, அவன் யூதர்களுக்கு ஆலயத்தை விரிவாக்கி கொடுக்குறான். அது ஆகம விதிகளுக்கு மாறாகவே இருக்குது. சில யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. புறஜாதியாரும் உள்ளே வர்றதுக்கு இடம் இருக்குது. ஸ்திரீகளை பாளையங்களுக்கு போக மாட்டாங்க, ஸ்திரீகளுக்குன்னு ஒரு இடம் கட்டி கொடுக்குறான். ஸ்திரீகளுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு அவன் செஞ்சு கொடுக்குறான். ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்குறான். இதெல்லாம் செஞ்சுருக்கான். அந்த ஆலயத்தில் இவர் உட்காந்து வெளியே பிரகாரத்தில் வர்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க, திரள் கூட்டம் வர்றாங்க, வந்துவிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க, விவாதங்கள் நடக்கு. அங்கே ஒரு ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. 21 அதிகாரத்தில் அதே மாதிரி ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் 2 தான் இருக்குது, கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கு சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலயத்தை அவருக்கு சுட்டி காட்டுறாங்க. ஆலயத்தை சுட்டி காட்டுறேன், எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இப்போ இங்கே கூட யாராவது வந்தால் நான் வந்து இந்த ஹாலை காட்டுவேன், இந்த வசனத்தெல்லாம் காட்டுவேன். பாருங்க, தான் எங்கள் நாங்கள் என்ன அன்பு தான், இந்த ஹாலை காட்டுவோம். இந்த ஹாலையே வர்றவங்களுக்கு காட்டும்போது, பிரியமானவர்களே, அவ்வளோ பிரபாண்டமாக ஏறுவது கட்டின ஆலயம். செருபாபியல் நாட்களில் அவங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க, ஏதோ ஒரு ஆலயம் கட்டியிருந்தாங்க. ஜெருபாபேல் காலத்துக்கு பிறகு ஏரோது தான் அதை ரொம்ப புதுப்பித்து பிரமாண்டமாக கட்டியிருக்கான். அந்த கல்லுகளெல்லாம் காட்டுறாங்க. இப்போ இயேசு சொல்கிறது அதான் 21 அதிகாரத்தில் பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக காட்டுறீங்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் இடிக்கப்பட்டு போகும் நாள் வருங்கிறார். மனுஷகுமாரன் பாடுபடணுங்கிறாரு, இப்போ இந்த ஆலயமெல்லாம் இடிக்கப்படுங்கிறாரு. மனுஷகுமாரன் ஒரு நாள் திரும்ப அப்படியே எல்லாரும் பார்க்கும்படியாக, வானத்தின் ஒரு திசை தொடங்கி மறுதிசை மட்டுமாக எல்லாரும் பார்க்கும்படியாக வானத்தில் இறங்கி வருவாருங்கிறாங்க. ஒன்றும் அவங்களுக்கு புரியலை. அப்போ அங்கே ஒலிவ மலையில் போய் இயேசு உட்கார்றார். அவங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் திரும்பி வரும்போது ஒலிவ மலையில் தான் அவர் பாதங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மலையில் போய் உட்கார்றார், அதே ஸ்பாட்டில் அந்த மலை. அந்த மலையில் அவர் உட்காரும்போது இப்போ என்கிட்ட வந்து சில டவுட்ஸ் கேட்குறீங்க, இது எப்படி பாஸ்டர், இது எப்படி ஆகும், என்ன இதுக்கு என்ன அடையாளம், இதுக்கு என்ன விளக்கம்,
சார் தம்பி மார் நான் காரில் போகும்போது கேட்பேன், உட்காந்துருக்கும் போது கேட்பேன், ஒரு டவுட்டு அப்படின்னு ஆரம்பிப்பேன். அதே மாதிரி ஒரு உட்காந்துருக்கும்போது சீடர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி மூணு கேள்வி கேட்குறாங்க. அந்த மூன்று கேள்வியை தான் பிரியமானவர்களே முக்கிய செய்தியாக முக்கி முக்கி சொல்லி கொடுத்தேன். மூன்று கேள்வி கேட்டாங்க, சொல்லுங்கள் என்ன கேள்வியெலாம் கேட்டாங்க? போச்சு போச்சு போச்சு. முதல் கேள்வி என்ன? எப்போ ஆண்டவரே இந்த தேவாலயம்லாம் இடிக்கப்படும், இது நல்ல இவைகள் சம்பவிக்கும் காலம் என்ன, கூட அடையாளம் என்னன்னு கேட்டேன் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் வருவேன் வருவேங்கிறத நீ வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டார். மூன்றாவது கேள்வி, இந்த உலகம் எப்படி முடியணும்ல, அது எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க. தோன்றினால் முடியணும், தோற்றம் என்று ஒன்று இருக்குமானால் முடிவு என்று ஒன்று இருக்கும், பிறந்த நாள் என்று ஒன்று இருக்குமானால் இறந்த நாள் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், எல்லோரும் இருக்கும். அப்போ இந்த உலகம் ஒரு நாள் தோன்றி இருக்குமானால் இந்த உலகம் ஒரு நாள் முடியணும், இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன? இந்த மூன்று கேள்விகளை இயேசுட்ட கேட்குறாங்க. பிரியமானவர்களே, இந்த மூன்று கேள்விகளுக்கும் இயேசு சொல்லுகிற பதில்தான் மத்தேயு 24:25. எழுதிக்கொண்டேன், மத்தேயு 24:25, மார்க்கு 13. மத்தேயு 2 அதிகாரங்கள் பயன்படுத்தியிருக்காரு, மார்க் 1 அதிகாரம், மார்க்கு 13. லூக்காவும் 1 அதிகாரம், ஆனால் 37 வசனம், 21 அதிகாரம். இந்த மூன்று கேள்விகளுக்கும் உரிய பதில் பிரியமானவர்களே, அதில் முதல் கேள்வி என்ன திரும்ப சொல்லுங்கள்? எருசலேம் தேவாலயம் எப்போ இடிக்கப்படும்? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எந்த வருஷம் இடிக்கப்பட்டது யாராவது சொல்லுங்கள்? எந்த வருஷம்? ஐயோ, கிபி 70. இயேசு சொல்லி இயேசு சிலுவையில் மரித்து சரியாக 40 ஆண்டுகளில் அது நிறைவேறிச்சு, கிபி 70. அப்போது அந்த ரோம பேரரசனுடைய பேர் என்ன? தீத்ராயன் உடைச்சான். அப்போ இருந்த ரோம பேரரசன் வெஸ்பாசியன், அவனுடைய மகன் தீத்து, அவன் தான் ஒரு பெரிய கலாட்டா, 66 ஒரு கலாட்டா ஆரம்பித்தான். எங்களுக்கு சுயதேசம் வேண்டும், எங்களுக்கு இந்த ரோம ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கலாட்டா 66 ஆரம்பிச்சுது. ஒரு விடுதலை போர், அந்த போராட்டத்தின் விளைவாக தான் போராட்டத்தை அடக்க முடியாமல் ஜனங்களை முற்றுமாக அழிச்சிட்டாங்க. தேவாலயம்லாம் ஒரு கல் ஒரு மேலே ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டுச்சு. இயேசு வரும்போதே அந்த போராட்டம் ஆரம்பிச்சது. இயேசு பவனியாக வரும்போது ஓசன்னா ஓசன்னான்னு அவங்க கத்துனது, எங்களை காப்பாற்று, எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தாரும் அப்படின்னா அவற்றை காப்பாற்றினாங்க. அவர் இந்த விடுதலைக்காக வரல, என்னுடைய ராஜ்யம் இந்த ராஜ்யம் இல்லை, இந்த உலகத்துக்குரியதில்லைன்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் அவரை சிலுவையில் அறங்க சிலுவையில் அறங்கிட்டார். அந்த போராட்டம் தொடர்ந்துச்சு. 66 அது பெரிய சிவில் மூமெண்ட்டாக மாறிச்சுது. அதிலிருந்தே அடக்குமுறைகள் 70 சுத்தமாக இஷ்டம், எல்லோரும் செதறி பண்ணாங்க. எருசலேம் தேவாலயம் இயேசு சொன்னது போல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டுச்சு. பிரியமானவர்களே, இயேசுட்ட சீடர்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி என்ன? சொல்லுங்கள் சத்தம், பயப்பட வேண்டாம். நம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? பிரியமானவர்களே, இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒலிவமலை பிரசங்கத்தில், நான் லூக்காவை பற்றி சொல்லிட்டு வந்தேன். 21 அதிகாரத்தில் ஒலிவமலை பிரசங்கம், 22 அதிகாரம் அவருடைய, 22-23 அவருடைய பாடு மரணம் அடக்கம் பண்ணப்படுதல், 24 உயிர் செழுந்து பரமேறினது, 9-24 வரைக்கும் பாராமல் உங்களுக்கு சொல்ல தெரியணும் என்னென்னு சொல்லிட்டு. பிரியமானவர்கள், இந்த ஒலிவமலை பிரசங்கத்தில் இயேசு இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். ரெண்டாவது கேள்வியாக நம்ம பார்த்தோம், உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன? பிரியமானவர்களே, இப்போ நம்ம வாஸ்து வேத பகுதி, மனுஷகுமாரன் வரும் நாள்,
மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும் அப்படின்னார். என்ன நடக்கும்னு சொன்னார். 21:35-36 அந்த நாளை பற்றி வாசிக்கிறோம். வாசிங்க. பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இங்க ஒரு கொஞ்சம் ஆழமாக நம்ம அறிந்து கொள்ளும். அதனால திரும்ப கதை மாதிரி சொல்றேன். யுத்தம் வரும், பஞ்சம் வரும், கொள்ளனை வரும், தத்தளிப்பு வரும், இடுக்கன் வரும், இதெல்லாம் சொல்லிட்டே வர்றார். அதனால முடிவு உடனே வர்றார். பூமியில் இதெல்லாம் சம்பவிக்கும். பூமியில சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை என்ன படலாம் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி இதுக்கெல்லாம் நம்ம தப்ப முடியாது? வறுமை பூமியில அங்கதான் அந்த சின்ன சூட்சமா இருக்கு. வேத வசனத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் என்றல்ல, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ இதெல்லாம் பூமியில் வரும். ஒரு கூட்டம் என்ன செய்யும்? இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படும். யார் அந்த கூட்டம்? பிரியமானவர்களே, என்னென்னலாம் நடக்கும்னு பார்த்தேன். நம்ம எப்படி இருக்கணும்னு ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். அதுக்குள்ளே திரும்ப போகணும்னா அப்படி இதை நான் அடுத்த வாரம் தான் எடுக்கணும். இதுக்குள்ளே போகல, பழசு போட்டு கேட்டுக்கணும். ஆனால் அங்கே தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியுது. ஒரு கூட்டம் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பார்த்தவன்களாம் என்னப்படும்? பிலடெல்ஃபியா சபைக்கு சொல்லும்போது, இனி சம்பவிக்க போகிற அந்த காலத்துக்கு, உபத்திரவ காலத்துக்கு, காலத்துக்கு தப்பி. பிலடெல்ஃபியா சபை கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், will keep you from the hour of tribulation. From the hour of tribulation, அந்த காலத்துக்கு, அந்த டைமுக்கு நம்ம தப்பிக்கும். இப்போ நமக்கு இருக்கிற உபத்திரவம் எல்லாம் உலகத்தால் வருகிற உபத்திரவம். ஆனால் இனி வரப்போகிற அந்த உபத்திரவம் தேவ கோபாக்கினை ஊற்றப்படுவதனால் வருகிற உபத்திரவம். நிறைய பேர் நமக்கு உபத்திரம் உண்டு பயஸ் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னார், அதனால் நம்ம உபத்திரவ காலத்தில் இருப்போங்கிறாங்க. தெசலோனிக்க நிருபத்தில் தெளிவாக எழுதுகிறாரு பவுல், நம்ம தேவ கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படலை. நம்ம தேவ கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படலை. ஒரு காலகட்டத்தில் வரும், தேவனே தம்முடைய கோபாக்கினையின் பாத்திரத்தை பூமியின் மேலே கொட்டுவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 தூதர்கள் மூலம் அதை பார்க்குறோம். வெசல் ஆஃப் ராத், கோபாக்கினையின் பாத்திரம் தேவன் பூமியில் கொட்டுவார். அன்றைக்கி மனுஷாலாம் என்ன நல்லது செய்யணும்னு நினச்சா கூட நடக்காது. அதனால தான் ஜனங்கள் தேவனை சபிப்பார். தேவ கோபாக்கினை பூமியில் கொட்டப்படும். ஆனால் தேவ பிள்ளைகள் அன்றைக்கு இருக்க மாட்டாங்க, அதுக்கு தப்பிடுவாங்க. அநேகருக்கு இந்த வருகையில் உள்ள இந்த 2 பகுதி இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காம, இதோ ஒரு பாதம் ஒலிவமலையின் மேல் வந்து நிற்கிறது. ஒரு பெரிய பெந்தேகோஸ்த பேர் சொல்ல விரும்பல். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெந்தேகோஸ்த சபை பத்திரிக்கையில் எழுதிட்டாங்க, இதோ அவருடைய பாதங்கள் ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குகிறது, நாம் அதை பார்ப்போம் அப்படின்னு. உடனே நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், என் நம்பரில் இருந்தது. நம்ம பிரதர் டெல் இருந்தாங்க, டெல் வீட்டில் போய் டெல் நம்பரில் ஃபோன் பண்ணேன். என்னங்க உங்கள் பத்திரிக்கையில் இப்படி எழுதியிருக்கோம், எழுதியிருக்கீங்க, நீங்கள் இயேசுடைய ரகசிய வரிகை நம்பலையா, ஒலிவமலையில் வந்து இறங்குவதே நம்ம பார்ப்போன்னு. அந்த பாஸ்டர் கூட இந்த பாஸ்டர் கூப்பிட்றேன்னாங்க, ஃபோன் எடுத்த சிஸ்டர் பிறகுவத்தில் ஃபோன் வச்சுட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தப்பாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவின் பாதம் ஒலிவமலையில் வந்து இறங்குவதை பார்க்குற கூட்டத்தார் அல்ல. அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். அவர் பூமிக்கு வரும் முன்பாக கிறிஸ்துவுக்குள் மறித்த நாம் அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம். அதை தான் இங்கே அவர் சொல்கிறார். பிரியமலை அதை ரொம்ப அழகாக 2
உதாரணங்களை வைத்து சொல்லுகிறார். லூக்கு மத்தேயு 24:36 வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இப்போ அந்த நாள் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போறனார், அதுதானே அடையாளம் கேட்டாங்க. அடையாளத்தெல்லாம் சொல்கிறாரு, அந்த நாளை யாருக்கும் தெரியாது. அந்த நாளைக்குரிய ஸ்பெசிஃபிக்காக இத்தனாம் தேதி வருவார், இல்லை இது நடந்தவுடனே வருவார் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த நாள் ஃபிக்ஸ்டு, பிதா அறிவார். யாருக்குமே தெரியாதுன்னா பிதா அறிவார் கரெக்டாக அந்த நாளில் அந்த நேரம் அந்த நிமிடம் இயேசு வருவார், இந்த உலகத்துக்கு வருவார். அதில் டிலேயே இருக்காது. இப்போ இந்த 365 ப்ராஃபசிஸ் இயேசுல நிறைவேறிருக்குன்னு சொன்னால் இல்லையா, அவர் சொன்ன காலத்தில் பிறந்தார், சொன்ன இடத்துல பிறந்தார், அவர் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே எகிப்துக்கு கொண்டு போட்டார், தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டபடியே நாசரேத்தில் வளர்க்கப்பட்டார், தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே கலிலேயாவில் ஊழியத்தை ஆரம்பித்தார், தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் ஊழியம் எல்லாம் நடந்தது, பிரியமானில் அவர் தாம் சொன்னபடியே பாடுபட்டு மரித்தார், சரியாக சொன்ன நாளில் மறித்தார். எந்த நாளில் மேசியா சங்கரிக்கப்படுவார், அந்த 69 வாரங்கள் சென்ற பின்பு எருசலேமே எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை பிறந்ததிலிருந்து 69 சென்ற பின்பு, நெகேமியாவுடைய காலத்தில், அர்த்தசஸ்தர் ராஜாவுடைய காலத்தில் எருசலேம் அலங்கம் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை பிறந்தது. அதிலிருந்து 463 வருஷம் சரியாக கழித்து, அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு, அது கட்டளை பிறந்த அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மேசியா சங்கரிக்கப்பட்ட டேட், ஆன் த டேட். தமக்காக இல்லை நமக்காக, எப்படி தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அந்த 69 வாரங்கள் கழித்து அவர் சங்கரிக்கப்பட்டார். அதே போல் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், பரிசுத்தாவியை பொழிந்தருளினார், அவர் சொன்னபடியே திரும்பி வருவார். அந்த நாள் பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது, ஆனால் பிதாவுக்கு தெரியும், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த நாளில் அவர் வந்துடுவார். வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்போ அடையாளம் கேட்காங்க இல்லையா, திரும்ப சொல்கிறார், நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 எந்திரம் அழைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு எப்போ சொல்ற ஒலிவமலை பிரசங்கத்தில் சொல்கிறார். அதுலேருந்து அடுத்த நாள் அவர் பாடுபட போகிறாரு. பஸ்கா பண்டிகை சமீபமாக இருக்குது, அதுக்கு முந்தின நாள் இது நடக்கு. பிரியமானவர்களே, ஆனால் இப்போ மாத்திரம் இல்லை, வர்ற வழியிலே இது அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தார் இதே காரியத்தை. அதனால தான் இயேசுவே திரும்ப திரும்ப சொல்லியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். இதே காரியத்தை வர்ற வழியில் 17 இயேசு சொல்கிறார். லூக்கா 17 வாசிங்க, அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. 17:26 வசனத்திலிருந்து, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும், நோவா பேழைக்கு பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஒரு 4 முன்னால் தான் அதை சொல்லியிருக்கிறார். திரும்பவும் ஒலிவமலை பிரசங்கத்தில் அதையே சொல்கிறார்.
வாசிங்க. அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலேயும் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொன்னார். இதிலிருந்து இதுதான் போன வார்த்தை சொன்னேன். ஒரு ஐந்து குறிப்புகள் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசுவே ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு, நம்ம நாலு தடவை சொன்னால் கூட அவரை மாதிரி புரிய வைக்க முடியாது. கண்டிப்பாக ஆண்ட உதவி அவர்களை புரியறதுக்கு. இப்போ இதில் இந்த ஐந்து காரியங்களை போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது எல்லோரும் எழுதக்கூடிய எல்லோரும் எழுதிக்கோங்க. முதலாவது, ப்ரீச்சர்ஸ் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் ஆர் ப்ரீச்சிங் and reproving the world of sin and of righteousness and of judgment. Neerin prasangimar inda ulagathe kalindu kondu prasangithu paavathe kurithum neediye kurithum nyayathirpe kurithum kandithu prasangikkirargal. Priyamanavargale, ennalaikku munnala பெரிய ஊழியக்கார் சொன்னார், யாருடைய ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு தெரியல, அவர் சொன்னார், கண்ணீரோட சொல்கிறேன், நீ கொஞ்சம் பேராது வெளிப்படைங்க. அவர் என்ன சொன்னார், அண்ணே இன்றைக்கு அப்படியே அன்பு ஒழுக மனதுருக்கத்தோடு பேசுகிறது போல் இன்றைக்கு பெரிய பிரபல நட்சத்திர பேச்சாளர்கள் பிரசங்கிமார் பேசுகிறாங்களே, அப்படி இயேசு பேசியிருந்தா இயேசு சிலுவையில் அறைந்திருக்கவே மாட்டாங்க. நான் உண்மையாக சொல்ல, இன்றைக்கி இவங்க பேசுகிற சுவிசேஷம் வேறு, இயேசு பேசுகிற சுவிசேஷம் வேறா என்று யோசிக்க தோன்றுகிறது. கள்ள கிறிஸ்துக்களுக்கும் கள்ள கிறிஸ்துவ ஊழியர்களுக்கும் எச்சரிக்கையாயிருக்கும். இப்படி மனதுருகி அப்படியே இரக்கத்தால் நிறைந்து அப்படியே வாக்குத்தத்தங்களை சொல்லி இயேசு பிரசங்கித்திருந்தார், ஆனால் அவருக்கு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி கொடுத்திருப்பார்கள். இயேசுக்கு வருகிற காணிக்கையை கொடுப்பதற்கு வங்கியிலே பணம் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஹலோ, இயேசு ப்ராஸ்பரிட்டியை சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னால் இயேசுவும் ப்ராஸ்பராக இருந்திருப்பார், சிலுவையில் நிர்வாணியாக தொங்கி இருக்க மாட்டார். என் வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள் யோவான் 16:7-8. எனக்கும் அந்த கிருபை பெருகணும், ஜெபிச்சுக்கோங்க. யோவான் 16:7-8, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் சொல்றேன் உங்களுக்கு உண்மையை. இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் பரிசுத்தாவியானவர் ஒரு பிரசங்கத்திலே கிரியை செய்வாரானால், அவர் வந்து மூணு வேளை தான் பரிசுத்தாவியானவர், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பிரியமானவர்களே, பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தாத பிரசங்கம் இருக்குமானால் அது பரிசுத்தாவி செய்கிற பிரசங்கமா வேறு ஆவிகள் செய்கிற பிரசங்கமானு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. மிரக்கள் நடக்கிறதுனால பரிசுத்தாவின்னு நினச்சிடாதீங்க. யோவான் 10 கடைசி வசனம் என்று நினைக்கிறேன், வாசியுங்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அதுக்கு முன்ன சொன்ன சேர்த்து வாசிங்க. அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. யோவான்
ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் இந்த இயேசுவை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களான இயேசுவிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள். மிரக்கல் நாளே வந்தது. மிரக்கல் நடக்கும். நம்ம சபையில எத்தனையோ மிரக்கல் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பிரியமானவர்களே, கட்டி மறைஞ்சிருக்கு. கேன்சர் கட்டி காணாமல் போயிருக்கு. நம்ம சபையில் நடந்திருக்கு, மிரக்கல் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாருடைய பர்ஸ்களையும் நான் ஜபிக்கும்போது கள்ள நோட்டு அப்படியே 2000 ரூபாய் நோட்டு செல்லாத நோட்டுலாம் யாரு பர்ஸ்களையும் வரல, அப்படிலாம் நடக்கலை. நான் ஜெபிக்கும் அப்படியே வானத்துலேருந்து அப்படியே பொன் துகில்கள்லாம் உள்ளது. அவ்வளோ பெரிய மிராக்கள்லாம் நம்ம சபையில் நடக்கலை. பிசாசெல்லாம் ஓடி இருக்கு. ஆனால் இந்த மிராக்கள் நடக்கிறனால எல்லாரையும் விசுவாசி ஆக்கிற முடியாது. இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கள் வாழ்க்கை நடந்திருக்கு. இவ்வளோ இன்றைக்கு நம்மோடு கூட ஐக்கியத்தில் அன்பில் இருக்காங்க. கர்த்தருடைய கிருபை ஐக்கியத்தில் இல்லை. பிரியமானவர்களே, யோவான் ஒரு மிரக்கல் செய்யலை, நடக்கலை அவன் ஊழியத்தில். ஆனால் அவன் இயேசுவை பற்றி சொன்னதெல்லாம் கேட்டு அநேகர் அவ்விடத்திலே விசுவாசிகளானால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? மிரக்கல் வேண்டான்னு சொல்லலை. மார்க்கில் 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், சீசர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆகின அப்படின்னு. வியாதியத்தை சோமாவாங்க, பிசாசுகளை துரத்துவீங்க, தர்ப்பங்களை எடுப்பீங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இவைகளெல்லாம் தேவில் ஃபாலோ யூன்னு சொல்லுவார், உங்களை பின்தொடரும். பெரியமல்ல நம்ம மிரக்கள் பின்னால் போகக்கூடாது, மிரக்கள் நம்ம பின்னால் வந்துக்கிட்டே இருக்கணும். வி ஷுட் நாட் ஃபாலோ ஆஃப்டர் மிரக்கிள்ஸ், மிரக்கிள் ஷுட் ஃபாலோ அஸ். நடக்கும், நடக்கட்டும். ஆனால் பரிசுத்தாவியான வரும்போது மிரக்கிள் நடக்கோ இல்லையோ? பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிற இடத்துல 3 காரியங்கள் நடக்கும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். வேதனையோடு சொல்கிறேன். ஒரு ஊழியக்கர் என்று சொன்னார், பாஸ்டர் உங்களை பற்றி நல்ல ஒரு பெயர் இருக்கு எல்லாரும், நீங்கள் மாத்திரம் அந்த டிசிப்ளின், இந்த சத்தியம் சத்தியம் இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் சபை தான் சென்னையில் பெரிய சபையாக இருக்கும் பாஸ்டர்னர். நான் சொன்னேன், எனக்கு பெரிய சபை கட்டுற ஊழியம் இல்லை, உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கருத்துருக்கு இந்த ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் தான் எனக்கு. என்ன சொல்லக்கூடாது? சத்தியத்தை பற்றி பேசக்கூடாது. ஒரு தம்பி சொன்னார், எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் நம்ம சபைக்கு வரணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் நீங்கள் இந்த லவ் பண்ணுறதெல்லாம் தப்புங்கிறீங்க. மற்ற சபையில் லவ்வர்ஸ் டேயே கொண்டாடுறாங்க, மற்ற சபையில் லவ்வர்ஸ் டேயே கொண்டாடுறாங்க, நீங்கள் லவ் பண்ணுறதெல்லாம் தப்புங்கிறீங்க. அதான் வாலிப பிள்ளைங்க வர கஷ்டப்படுறாங்க. பிரியமானவர்களே, எந்த சபையில் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறாரோ அங்கே பாவத்தை குறித்து உணர்த்துவார்கள். சின்ன சின்ன சின்னங்கிற பாவம்னா என்ன? பாவம்னா வேற ஒன்றும் இல்லை. பிரியமானம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோ, அது பவுல் பயன்படுத்துறது. ஸ்போர்ட்ஸில் உள்ள நிறைய ஸ்போர்ட்ஸ் சொற்களை பவுல் பயன்படுத்துகிறார், நிறைய ஸ்போர்ட்ஸுடைய சொற்களை பவுல் பயன்படுத்துகிறார். ஒரு ஆர்ச்சர் இல்லைன்னா ஷூட்டிங், ஒரு புல்லட் போர்டு வச்சுருக்காங்க, அதில் நிறையா சர்க்கிள் போட்டிருக்கு, கடைசியில் அந்த புல்சை நடுவில் புல்சை இருக்குது. நம்ம அம்பு எய்யும்போது இல்லை ஷூட் பண்ணும்போது அந்த புல்சைல படணும். அந்த புல்சைல படாமல் ஃபஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள் எதில் பட்டாலுமே வென் வி மிஸ் த மார்க் தட் இஸ் சின். ஐயோ நான் அந்த புல்சைல அடிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் கிரேக்கத்தில் சின், ஐ சின்ட், அந்த மார்க்கை மிஸ் பண்ணிட்டேன்.
அதை தான் அவர் யூஸ் பண்ணுறார். நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான அந்த மார்க்கை மிஸ் பண்ணிட்டோம். சிலர் ஃபஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள், சிலர் அடிக்கிறது போர்டு அவுட்டே வெளியே போய்டும், போர்ட்லேயே படாது, அது வேறு கேஸ். அப்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணும்னா, பாவம்னா வேறு ஒன்றுமே இல்லை தம்பி தங்கச்சி, பாவம்னா வேறு ஒன்றுமே இல்லை, பரிசுத்தம் இல்லாத எல்லாமே பாவம்தான். இதை ஃபிலாசபிக்காக நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு கேள்வி கேட்டால் சொல்லுவீங்க, வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் லைட், யாராவது சொல்லுங்கள், வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் லைட், டார்க்னஸ். இல்லைங்க, தப்பு, லைட்டுக்கு ஆப்போசிட்டே கிடையாது. லைட்டை குறைச்சிட்டே வாங்க, 1000 வாட்ஸ், 10 வாட்ஸ், 5 வாட்ஸ், 0 வாட்ஸ், குறைச்சிட்டே வரும். தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க். Absence of light is darkness. வெளிச்சம் இல்லை என்ன டார்க்னஸ். அதே மாதிரி தான் ஹோலி, குட்னுடைய ஆப்போசிட் பேட் கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் குட் தட் இஸ் பேட். தி ஆப்சன்ஸ் ஆஃப் குட்னஸ் இஸ் பேட்னஸ். நீ செய்கிறது பரிசுத்தம் இல்லாவிட்டால் அது பாவம். இது பரிசுத்தமும் இல்லை, இது அசுத்தமும் இல்லை என்ற நிலை கிடையாது. ஒரு சொல், தேர் இஸ் நோ டிமிலிட்டரைஸ் ஜோன். இட் இஸ் நாட் அ ஹோலி திங், இட் இஸ் நாட் அன் அன்ஹோலி திங், அப்படி கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் ஹோலி, இட் இஸ் அன்ஹோலி. அது பரிசுத்தம் இல்லாவிட்டால் அசுத்தம். அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை செய்கிற சபையில் உள்ள அடையாளம் என்ன? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்கள், பிரசங்கிப்பார்கள். ரெண்டாவது, பாவத்தை குறித்து மாத்திரமல்ல, ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ்னஸ் என்ற சொல்லின்படி, வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ, வாட் இஸ் ராங் ஃபார் காட் இஸ் ராங் ஃபார் மீ. எனக்கு எப்படி கடவுளுடைய சித்தம் தெரியும்? புதிய ஏற்பாடு, அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல சொல்கிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, அவ்வளோதான். தட்ஸ் அ ரைட் ஸ்டாண்ட். அதில் என்ன இருக்குது? அந்த எவாஞ்சலிஸ்ட் இல்லையா, இந்த எவாஞ்சலிஸ்ட் இல்லையா, அவர் வானத்திலிருந்து அக்கு என்ன அக்கினியில் என்னது தங்க போ துகள்கள் இறக்கி தராரு, அவருக்கெல்லாம் தெரியாதா, அவர் 10 கையிலையும் மோதிரம் போட்டிருக்காரு? எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்போஸ்தல உபதேசத்தில் இப்படி செய்யாதுன்னு சொல்லியிருக்கு, செய்யலை, அவ்வளோதான். அதுதான் ஸ்டாண்டு. நாளைக்கு நான் மோட்சத்துக்கு போகும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அவர் நரகத்துக்கு போகிறார், நானும் கூட சேர்ந்து போக முடியுமா? இல்லை, நான் பைபிளில் சொல்லியிருக்கேன், நான் சொல்லான்ற பைபிளில் சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க, ரைட்சியஸ்னஸ், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். What is right for God is right for me. What is wrong for God is wrong for me. என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. That should be your stand. மூன்றாவது, judgment. ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கு. சபைக்குள்ள நியாயத்தீர்ப்பு பிரியமா ஒன்று எடுத்துக்கொள்ளப்படும், இல்லை கைவிடப்படும். இப்போ நான் பிரசங்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் வந்தார்னா, ஒன்று நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லை கைவிடப்படுவோம். அதான் நியாயத்தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஐதர் இன் ஆர் அவுட், ஐதர் இன் ஆர் அவுட். தேர் இஸ் நோ ஸ்டாண்ட் இன் ஆர் இன் அண்ட் அவுட். நாட் கேட் ஆன் த வால், இதை மதில் மேல் போன கதையெல்லாம் கிடையாது. ஐதர் இன் ஆர் அவுட். Either you are taken up or you are forsaken. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். படுத்திருப்பாங்க, ஒருத்தர் காணாமல் போயிடுவார், ஒருத்தர் இருப்பார். உங்க வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க, மாவாட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை சமையல் கட்டில் வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ரெண்டு பேர் உட்காந்து ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். இல்லை வயக்காட்டில் போய் வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். நியாயமான தீர்ப்பு இருக்கும் சபைக்கு, அதான் தீர்ப்பு. ஐதர் ராப்சர் ஆர் ஃபர்சேக்கன்.
லெஃப்ட் பிஹைண்ட். அப்போ பரிசுத்தாவியான வரும்போது இதை கண்டித்து உணர்த்துவார். நோவாவின் நாட்களில், லோத்துவின் நாட்களில் நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தார். நீதிமானாகிய லோத்து தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டு நீதியை குறித்து பிரசங்கித்தான். உளறிக்கிட்டே தான் இருப்போம். ஒருவேளை இதை கேட்க பெரிய கூட்டம் வராமல் இருக்கலாம். இவனுடைய எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் 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 ஜான், காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ, சந்திரா, எனக்கு அந்த பேர் சொல்ல தெரியாத, இந்த கூட்டத்தில் அப்படி பேர் சொன்ன நாலு பேர் இருக்க மாட்டீங்க. இங்கே ஒரு தலைவலியோடு கூட இருக்கிறா, அவருக்காக நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன் அப்படின்னா நான் நாலு பேர் என்ன, பத்து பேர் எழுமி நிற்பீங்க. மனைவியுடைய வேதனை தாங்காமல் பாரத்தோடு இங்கே வந்திருக்கிற சகோதரனே அப்படின்னு நான் எத்தனை பேர் எழும்புவாங்க. ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினார். பிரியமானவர்களே, நோவா இருதயத்தில் பாதிக்கப்பட்டு, லோத்து இருதயத்தில் பாதிக்கப்பட்டு நீதியை குறித்து பேசினா ஸ்டெப் நம்பர் ஒன். அப்படிப்பட்ட பிரசங்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்கள் இருக்கு. இந்த சூழ்நிலையில் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், வாசியுங்கள் பிரியமானவர்களே, ஜனங்கள் சாங்கபோங்கமாக ஜீவித்தார். அதை குறித்து அவர் சொல்கிறாரு மற்ற 24:39 Matthew 24:39. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இந்த உணர்றதை பற்றி நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஞானம் கட்டு வீட்டில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். உணர்தல், அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஆங்கில சொல் ஸ்டாண்ட்ஸ் அண்டர், தட்ஸ் த பேஸ், ஸ்டாண்ட்ஸ் அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற சொல்லினுடைய பொருள் எழுதிக்கோங்க, ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட், கிடைத்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நடப்பது, அண்டர்ஸ்டாண்டிங். நான் அடிக்கடி சொன்ன உதாரணத்தை திரும்ப சொல்கிறேன். ஒருத்தர் மீன் சாப்பிட மாட்டார், மனைவிக்கு மீன்னா ரொம்ப ஆசை. அவர் ஒரு நாள் 800 பகுதியில் போகும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்திருக்கு, அது ரேர் மீன், கிடைக்காது. அந்த மீன் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்கு பிடிக்கிட்டா கூட மனைவிக்காக ஆசையாக வாங்கிட்டு வர்றார். வீட்டுக்கிட்ட வரும்போது அப்படியே ஜண்டுபாம் வாசனை கம கமன்னு இருக்குது. என்னடா இப்படி வீட்டில் ஜண்டுபாம் வாசனை இருக்குன்னு எட்டி பார்த்தா மனைவி ஒரு டவலை தலையில் கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. என்னம்மா அப்படின்னா, ஐயோ மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குப்பா, உனக்காக மீன் வாங்கிட்டு வந்தேன். இப்போ சொல்லாதீங்க, இப்போ கொமட்டது, உனக்காக தான்மா நான் வாங்கிட்டு வந்தேன், பரவாயில்லப்பா ஃப்ரிட்ஜில் வைங்க. ஐயோ ஃப்ரெஷ் மீன்மா, இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படி உப்பு போட்டு நீ வச்சிருமா. பா தயவு செய்து சொன்னால் கேளுங்க, எனக்கு இதெல்லாம் கேட்கவே முடியல, ஸ்மெல்லே பிடிக்கல, தயவு செய்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க, உனக்காகவே இவ்வளோ பெருசு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த அம்மா யோசிக்க, அந்த ஆளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையா, புரிஞ்சிக்கவே மாட்டாரா, நான் இப்படி மண்டை வெடிக்குதுங்கிறேன், ஏதோ உப்பு போட்டுற வெட்டு தோலை உரியன்ட்டு இருக்காரி. ஓ, இந்த மனுஷனுக்கு புரிஞ்சு மண்டை உடஞ்சாலும் பரவாயில்ல, இவருக்கு மீன் வெட்டி வைக்கணுமாண்ணா அப்படின்னு கோபம் வருது. இவருக்கு என்ன கோபம் வருது, நான் தான் மீன் சாப்பிட மாட்டேன், அவளுக்காக தானே வாங்கிட்டு வந்தேன், இது ஃப்ரெஷ் மீன், இதை கூட ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறாள், நான் என்ன இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாளா அப்படின்னு யோசிக்கார். அப்போ பார்த்து திடீர்னு டோர் பெல் அடிக்கி, டோர் பெல் அடித்தோன்னே இப்போ யார் வந்தாங்களோ தெரியலையே, தொந்தரவு தைக்க முடியலப்பா அப்படின்னு போய் கதவை திறக்காங்க. கொரோனாக்கு அப்புறம் 3 வருஷம் கழித்து பையன், அவங்க தம்பி சவுதியிலேருந்து வந்திருக்கார். ஐயோ தம்பி வா வா வாப்பா வாப்பா, மாமா உனக்காகவே மீன் வாங்கிட்டு வந்திருக்காருப்பா. ஏன் யோசிக்கிறேன், எங்கே போச்சு இந்த தலைவலி, நம்ம இவ்வளோ சொன்னும் கேட்கலையே, யார் யாரை புரிஞ்சிக்கணும். 3 வருஷம் கழித்து தம்பி வந்திருக்காரு, எதிர்பார்க்கவே இல்லை, சந்தோஷம் வராதா, யார் யாரை புரிஞ்சிக்கிறது. புரிஞ்சிக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆக்டிங் பாசிட்டிவ்லி அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். சரி, மனைவிக்கு தலைவலிங்கிறா, மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இல்லை ஹஸ்பண்ட் நமக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு, தம்பி இருந்தால் எவ்வளோ உற்சாகப்படுறோம், எனக்காக வாங்கிட்டு கொஞ்சம் உற்சாகப்பட்டு வெட்டி வச்சுட்டா தான் என்ன கெட்டு போச்சு
ஆக்டிங் பாசிட்டிவ்லி அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டுக்கு பேர் தான் உணர்வு. என்ன சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்க. இந்த மனைவி ஃபோன் பண்ணுறான், அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்க, அம்மா ரொம்ப நல்ல மனுஷன்தாம்மா, நான் புரிஞ்சிக்கவே மாட்டேக்காரம்மா. இவன் ஆஃபீஸில் போய் கொஞ்சம் சோர்வு உட்காந்துருக்கான். பக்கத்தில் ஒரு ஸ்டாஃப் கேட்குறாங்க, என்ன சார் அம்மா டல்லாக இருக்கீங்க, என்ன சொன்னாலும் ஒய்ஃப் புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறான். ஒரு நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க, ஒரே ஒரு காரியம் தான் அவங்க சேர்ந்து பேசுவாங்க, என்ன, நம்ம பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன ஸ்கூலுக்கு போகுது, டேடி மம்மி எல்லாம் வாங்கி தர்றாங்க, ஆனால் நம்ம பிரச்சனையை டேடி மம்மி புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறாங்க. அந்த வீட்டில் தான் ஒரு தாறு மாதிரி நாவி கிரியேட் செய்யுது, யாராலையும் யாரையும் புரிஞ்சிக்கவே முடியலை. பெற்றோரால் பிள்ளைகளை புரிஞ்சிக்க முடியல, பிள்ளைகளால் பெற்றோரை புரிஞ்சிக்க முடியலை. பிரியமான பிறகுகளே, அதுக்கு பேர் தான் உணர்வு. இந்த உணர்வு இல்லாததுனால என் ஜனங்கள் சீர்கட்டு போவார். மை பீப்புள் பெரிஷ் ஃபார் தி லேக் அண்டர்ஸ்டாண்டிங். இயேசு வர்றாருன்னு நம்ம கேள்விப்படுறோம், வி காட் த இன்ஃபர்மேஷன், வி ஆல் பிலீவ் இட், நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆர் வி ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் வி ஹேவ் காட்? அதான் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். இயேசு வருவார், இன்னைக்கு கூட வந்துடுவார், எப்போ வேணாலும் வருவார், தெரியுதுல்ல. வி காட் த இன்ஃபர்மேஷன், ஆர் வி ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட்? அப்போ என்ன இருக்கும், வி டோன்ட் ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். வி கார் த இன்ஃபர்மேஷன், செய்தி இருக்கு, இங்கே இருக்க எல்லாருக்கும் அந்த செய்தி தெரியும், ஏசு எப்போ வேணாலும் வரலாம், இன்னைக்கு கூட வரலாம். சரி, ஏசு எப்போ வேணாலும் வரலாம், இன்னைக்கு கூட நம்ம மறிக்கலாம், ஆறிலும் சாவு நூறிலும் சாவுங்கிறோம். நம்ம போய் வீட்டில் போய் சேருவோன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பிரசங்கம் பண்ணி முடிப்பேன்னு யாரும் சொல்ல முடியும். எப்போ வேணாலும் முடிவு, யாருக்கு வேணாலும் வரலாம். வி ஆல் நோ தட், வி கார் தட் இன்ஃபர்மேஷன். But are we acting positively on the information we received? எனக்கு எப்போ வேண்டுமானாலும் முடிவு வரும் என்று சொன்னால் அந்த நித்தியத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டாமா? அதான knowledge. Should not I be ready for that certainty? நான் அமெரிக்கா போகிறேன், இல்லை சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்ல, பாஸ்போர்ட் வாங்கணும், விசா வாங்கணும், அங்கே போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும்ல. அப்போ எப்போ வேணாலும் நான் மறிப்பேன், பரலோகத்துக்கு போவேன், நித்தியத்துக்கு போவேன், அதுக்கு ரெடியாக இருக்க வேண்டாமா? அதான் ஞானம். ஜனங்கள் உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. உணர்வு இல்லாமல் இருந்தவங்க செய்த காரியங்களை, நோவாவுடைய நாட்களில், லோத்துடைய நாட்களில் அவங்க செய்த காரியங்களை இயேசு பட்டியலிடுகிறார். பிரியமானவர்களே, புசிச்சாங்க, குடித்தாங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், காலையில் எழும்பணுன்னு இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட், இன்றைக்கி என்ன லஞ்ச், அதே கவலை, இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடலாம். பிரியமானவர்களே, உண்மையாக நடந்த அந்த அப்பா என்ற சொன்னது நம்ம சபையில் இல்லை, அவங்க மகளுக்கு இயர் ரெண்டில், இப்போ இயர் ரெண்டுக்கு வந்துட்டோம், இயர் ரெண்டில் ஒரே கவலை என்னன்னா, 364 புடவை அந்த வருஷத்தில் வாங்கியிருக்கா, ஒரு புடவை குறைஞ்சி போச்சு, 365 வாங்காமல் விட்டுட்டேனே. யார் யாருக்கு என்னென்ன கவலை பாருங்க. இப்போ இயர் ரெண்டு வருதுனோடனே கவலை, இதெல்லாம் வாங்கணுமே, இதெல்லாம் செய்யணுமே. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை சொல்லிடுறேன், நம்முடைய வாழ்க்கை தரம் வருமானத்தில் அல்ல, செலவினத்தில் இருக்கிற. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அவர் இன்கம், இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பெண்டிச்சர். எவ்வளவு தான் வருமானம் வந்தாலும், பிரியமானவர்களே, உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ண தெரியலைன்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது. எவ்வளவு தான் வருமானம் குறைவாக இருந்தாலும், எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிய, நியந்திரிக்க தெரியுமானால், நியந்திரித்தல் அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியுமானால், எப்பவும் வளமாக இருக்கும், எப்பவும் வளமாக இருக்கலாம். நான் ஒரு ஆள் சம்பளத்தோடு இருக்கும்போது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன்
என்கிட்ட கொஞ்சம் கோபமாக கொஞ்சம் என்னடா அவங்க வீட்டில் கால் வைக்கக்கூட இடம் இல்லைடா அப்படின்னு. அப்படி தான் அன்றைக்கும் நிரம்பி வழிஞ்சிச்சு. இன்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் அன்றைக்கே அப்படி தான். உங்கள் வீட்டில் கால் வைக்கக்கூட இடம் இல்லையே அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காங்க. பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் தி இன்கம், இட் இஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர். எப்படி நம்ம வருமானத்தில் செலவிடுறோம், எப்படி கடன் இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் ஈட்டிங் ட்ரிங்கிங், என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், இதே தான் கவலை. அவங்க புசித்தாங்க குடித்தாங்க. ரெண்டாவது நம்ம ப்ராப்ளம்லாம் மேரேஜ். இது எதுவும் தப்பு கிடையாது, அந்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, கல்யாணம் 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 தப்பா நல்ல ஏசா தான் சொல்கிறார். உணர்வு இல்லாமல் இருந்தாங்க, பெண் கொடுத்தாங்க, பெண் எடுத்தாங்க. உணர்வு இல்லாமல் பாவத்தை பற்றியே சொல்லலை. நோவாவின் காலத்தில் இருந்தால் பாவத்தை பற்றி சொல்லலை. எப்படி அந்த ஸ்திரீகள் தேவ தூதர்களோடு கூடலாம் இணைந்தாங்க, அந்த வாழ்க்கை முறையெல்லாம் பற்றி ஏசு சொல்லலான்னு இப்போ எடுக்கலை. லோத்தினுடைய காலத்தில் இருந்த பாவத்தை பற்றியும் சொல்லலை. சோதோமின் பாவத்தை பற்றியும் அவர் சொல்ல, சாதாரண வாழ்க்கை முறையாக சொல்கிறார். புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் எடுத்தாங்க. அப்புறம் மூன்றாவது என்ன பெரிய அவங்களுடைய ஃபோக்கஸ், காமர்ஸ். கொண்டார்கள், விற்றார்கள், இங்கே இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமா, இது வாங்கலாமா. கான்சன்ட்ரேஷன் முழுசாக தான் இருக்குது. ஏசு வர்றாருன்னு தெரியும்ல, வாங்கிறது விற்கிறது தப்பாக தப்பே இல்லை. வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? ஏசு வருகிறதற்கு ஆயத்தமாக இருப்பதை விட வாங்குவதும் விற்பதும் முக்கியமா? உணர்வு இல்லை. We are not acting positively on the information we receive. We know Jesus will come. Oh, உலகத்தில் வீடு வேண்டாமல் இருக்கட்டும், நல்ல வீடு வேண்டாமல் இருக்கட்டும், ஆனால் இந்த நீதியின் பிரசங்கிமார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பிரசங்கிக்கிறாங்க. இவங்க அதை பற்றி உணர்வு இல்லாமல் இவங்க ஃபோக்கஸ்லாம் என்னத்தில் இருந்துச்சு? ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங், மேரேஜ், காமர்ஸ். வாங்கணும், விற்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், இன்னொரு ஷர்ட் வாங்கணும், இன்னொரு பேண்ட்ஸ் வாங்கணும், தப்பே இல்லை. ஆனால் இவங்க ஃபோக்கஸ், அதான் தப்பு. மூன்றாவது, நான்காவது இதில் இருந்துச்சவங்க ஃபோக்கஸ், கன்ஸ்ட்ரக்ஷன். கட்டினார்கள், பேசு பேசாக வீடு கட்டணும். ஒரு அம்மா அந்த காலம் எனக்கு உண்மையாக இப்போ வசனம் விளக்கம் சொல்கிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்கள்லேயே ஒரு அம்மா பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டேன். ஐயா, எப்படியும் சாகிறதுக்குள்ளே ஒரு வீடு கட்டிடணும் ஐயா. ஏன்னா எப்படி ஏன்டா சாகிறதுக்கு வீடு? எதுக்கு அந்த வீடு? வாழ்கிறதுக்காக ஒரு வீடு கட்டினாலும் பரவாயில்ல, சாகிறதுக்குள்ளே வீடு கட்டணுமா? வீடு கட்டி வச்சுட்டு அவங்க வேறு யாரும் அனுபவிக்கணும். பிரியமானவர்கள், கொடுமை ஏதெல்லாம். ஒருத்தங்க என்ன சொன்ன, எலி வலையானாலும் சொந்த வலை இருக்கணும். எலிக்கு சொந்த வலையாக இருக்குது, ஏன்னா காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கு வலை. எலி வலையானாலும் சொந்த வலையாக இருக்கணும். பிரியமானவர்களே, கட்டினார்கள், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங். ஐந்தாவது, நட்டார்கள், ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர். இந்த விவசாயம் என்பது பிரியமானவர்களே பின்னாட்களே தோன்றின ஒன்று. மனிதர்களுடைய கண்டுபிடிப்பில் ஒரு கண்டுபிடிப்பு விவசாயம். ஒரு நிலத்தை பயன்படுத்தி உழுது இப்படிலாம் செய்யணும். இயற்கையாகவே தேவன் மனிதனுடைய உள்ளத்தில் தோன்ற பண்ணின. இன்றைக்கி நம்முடைய ஒரு கையின் பிரயார் ஒரு ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று. இது எதுவுமே பாவம் அல்ல. ஆனால் இயேசு பின்னால் சொல்வார், ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான்.
உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா எனக்கு என்ன லாபம்? அப்போ முதலாவது நோவாவுடைய நாட்களில் ஜனங்கள் நீதியின் பிரசங்கமாக நீதியை குறித்து பிரசங்கித்தாங்க. ஜனங்கள் சாங்கோபோங்கமாக வாழ்ந்தார், உணராது இருந்தாங்க. மூன்றாவது பிரியமான ப்ரிப்பேர்ட் பிலீவர்ஸ் மூட்டிய பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. மூன்றாவது ஸ்டேஜு ஆயத்தமாக இருந்த நோவா பேவைக்குள்ளே பிரவேசித்தான். அது வரைக்கும் மழையே பார்த்ததில்லை, விசுவாசம்தான். மழை வரும் மழை வருங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, மழை யாரும் பார்த்ததே இல்லை. வேதத்தில் அதான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், நோவா காலம் வரைக்கும் பூமியில் மழை பெய்யலை, பனி தான் இருந்துச்சு, மழைன்னு ஒன்று இருக்கவே இல்லை. அவன் மழை வரும் மழை வருங்கிறான், யாருக்கு புரியும் அது? எப்படி வரும் மழை? சிவப்பாக இருக்குமா கருப்பாக இருக்குமா எப்படி வரும் தெரில. இவன் வெட்டாந்தில் ஒரு பேழையை உண்டாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான், பைத்தியார்த்தனை மாதிரி இருக்குது. தனியாக பேழை கட்டியிருப்பான், எவ்வளோ பேர் உதவி செய்திருப்பாங்க. இவ்வளோ தம்பி மாற்றம் அடிக்கடி சொல்கிற ஒன்று தான், பேழையை கட்ட உதவி செய்த எல்லாரும் பேழைக்குள்ளே பிரவேசிக்கலை. இங்கே வாலண்டியராக உதவி செய்கிறதுனால நீங்கள் பரலோகத்துக்கு போயிட முடியாது. மழை வரும்னு விசுவாசிக்கணும், பேழைக்குள்ளே போனால் தப்பிக்கலான்னு விசுவாசிக்கணும். விசுவாசித்த எட்டு பேர் மாத்திரம் பேழைக்குள்ளே பிரவேசித்தார். லோத்து அவனுடைய மனைவி அவனுடைய ரெண்டு பிள்ளைகள் மாத்திரம் சோதோமிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அந்த சிவப்பு கையை தொங்கின அந்த ராகாபுடைய வீட்டில் இருந்தவர்கள் மாத்திரம் எரிகோவுடைய அழிவுக்கு காக்கப்பட்டார். இயேசு லோத்து கால நோவா காலத்தை சொல்கிறார். அதே போல் ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம் அந்த நாளில் மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். நீதியை குறித்து பிரசங்கிக்கிறாங்க, ஜனங்கள் சாங்கபொங்கமாக ஜீவிக்கிறாங்க. ஒரு நாள் சபை ஆயத்தமாக இருக்கிற சபை அந்த ஆண் பிள்ளை இருப்புக்கோள் ஆட்சிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதே நாளில் பிரியமானவர்களே அங்கே பார்க்குறோம், கைவிடப்பட்ட எல்லார் மேலும் அந்த நாள் ஒரு கண்ணியை போல வரும். தேவ கோபாக்கினை பூமியிலே கொட்டப்படும். கரெக்டாக அந்த டேட் என்றைக்கு இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுமோ அந்த டேட்டில் ட்ரிபுலேஷன் வில் பிகின். அப்போ இயேசு வருகிறதற்குள்ள அடையாளம் ட்ரிபுலேஷன், ட்ரிபுலேஷத்துக்கு அடையாளம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளம் கிடையாது. எனி டைம் இட் கேன் டேக் பிளேஸ். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளம் கிடையாது, ஆனால் இவைகள்லாம் சம்பவிக்கிறத பார்க்கும்போது எப்போ வேணாலும் அது நடக்கலாம். த ராப்சர் கேன் டேக் பிளேஸ் அட் எனி டைம். பிரியமானவர்களே அந்த நாள் அதான் நம்ம பார்க்குறோம். லூக்கா 17:27 வசனம், 17:27, நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், நாள் அந்த நாள். அதே அதிகாரம் 29 வாசிங்க, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே, புறப்பட்ட நாளிலே, தட் டே. நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது, லோத்து காலத்தில் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகம் எரிந்தது, நம்முடைய நாட்களில் தேவ கோபாக்கினை பூமியின் மேல் கொட்டப்பட ஆரம்பிக்கும், உபத்திர காலம் தொடங்கும். அப்போ இயேசு வருவதற்கான அடையாளம் என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதான் அடையாளம். சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? நோவா நாட்கள் நடந்தது போல் நடக்கும், லோத்துடைய நாட்கள் நடந்தது போல். என்ன நடந்துச்சு? நீதியின் பிரசங்கமாக நீதியை குறித்து பிரசங்கித்தாங்க, தினங்க சாங்க பொங்கமாக வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தான், லோத்து தோதம் விட்டு வெளியே போனால். அதே போல் நம்ம மத்திய ஆகாயத்துக்கு போயிடுவோம், எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட இருப்போம். அப்போ பூமியில் உபத்திரவ காலம் தொடங்கும், பூமியில் அதே நாளில் உபத்திரவ காலம் தொடங்கும். ஐந்தாவது பிரியமானவர்களே, நோ ஒன் லெஃப்ட் பிஹைண்ட் வில் எஸ்கேப்.
கைவிடப்பட்ட ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. பூமியின் மேல் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல. அவர் வசனம் குறிச்சுக்கோங்க, 21:35 லூக்கா 21:35 லூக்கா 17:27 வாசிக்கிறோம், பிரியமானவர்களை ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. 29 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே 29 கடைசி, எல்லாரையும் அந்த அக்னியின் கந்தகம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இதைத்தான் கடந்த வாரத்தில் கொஞ்சம் வேகமாக சொல்லி முடித்தேன். இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்களே, 5 காரியம் நினைவு வச்சுக்கோங்க. நீதியின் பிரசங்கியார் நீதியை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் ஜனங்கள் சாங்கபோங்கமாக ஜீவிப்பாங்க, உணர்வு இல்லாமல் இருப்பாங்க. வருவார்னு தெரியும், அதுக்காக பாசிட்டிவ் ஆக்ஷன், அதுக்கு சாத்தியக்கூறான ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் இருக்கும். அதில் குறிப்பாக 5 காரியங்கள் பிரியமல்ல, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், எங்கே இருப்போம், இப்படிப்பட்ட காரியம். அப்புறம் வந்து கல்யாணம் காட்சி, அப்புறம் வந்து விற்கணும் வாங்கணும், கட்டணும் நடணும், இப்படிப்பட்ட காரியங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல், பிரியமானவர்கள் லோத்து சோதோமை விட்டு வெளியே போனது போல், ஆயத்தமாக இருக்கிறவங்க கண்ணிமை பொழுதில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதான் பார்த்தோம், கிறிஸ்துக்கள் மரித்தோடு முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதான் ராப்சருங்கிற சொல், ராப்ரிமம் என்ற லத்தீன் சொல், எடுத்துக்கொள்ளப்பட்டு பிடுங்கி கொள்ளப்பட்டு கண்ணிமை பொழுதில் நம்ம அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம். அந்த நாளில் தேவ கோபாக்கினை பூமியின் மேலே கொட்டப்படும். பூமியில் குடியிருக்க எல்லார் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். 5 காரியம் பிரியமானவர்களே, இதான் இயேசு வருகைக்காக சொல்லும்போது ஒரு அடையாளமாக சொல்கிறார். அப்போ உலகத்தின் முடிவு கடையாளம் அதுக்கெல்லாம் இப்போ போக விரும்பலை. இயேசும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை. அவர் இந்த உலகத்தில் வந்து 1000 காலம் அரசாழ்வார், அவருடைய சிங்காசனம் பூமியில் ஸ்தாபிக்கப்படும், அதற்கு பின்பு உலகத்தினுடைய முடிவு இருக்கும். இப்போ கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு அந்த உலகம்லாம் முடிஞ்சு போகாது, உலகம்லாம் நிலைக்க முடிஞ்சு போகுது. அடிக்கடி சொல்ல, குறைஞ்சதுன்னு ஒரு 1007 உலகம் இருக்கும், 7 உபத்திரவ காலம் இருக்குது, 1000 கால அரசாட்சி இருக்குது, குறைந்தபட்சம் இன்னொரு 1007 இந்த உலகம் இருக்கும். உலகம் அதுக்கு முன்னால் முடியாது. சபை எடுத்துக்கொள்ளப்படும், அது எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். பிரியமானவர்களே, முடிவாக ஒரு சில வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 17 லூக்கா 17:32-33 வாசியுங்க. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தயவு செய்து ரிமெம்பர் லாட்ஸ் வைஃப். ஹஸ்பண்ட் ஒரு நல்ல நீதியை பற்றியுள்ள பிரசங்கியார். இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற அழைப்பு லோத்துக்கு, அவருடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு வந்தது. நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவளையும் சேர்த்தான் வெளியே கொண்டு போகிறாங்க. இப்போ உங்களை வருகை கேட்டு ஒரு பிரசங்கம், ரகசிய வருகையில் உங்களை ஆயத்தப்படுத்த ஒரு செய்தி சொல்லிகிட்ருக்க, எல்லாரும் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானா, எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறார். இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தும் கடைசியில் அதை இழந்து போகக்கூடாது. யார் இழந்து போவாங்களாம்? லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு 35 வசனத்தில் சொல்கிறாரு, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இன்னும் வசதியாக இருக்கணும், இன்னும் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு வகை தேடுகிற அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை, என்ன எனக்கு குறை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ குறைவுகள் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும். தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். லோத்தின் மனைவி நினச்சிக்கோ, அவள் திரும்பி பார்த்தா, எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, என்னத்தங்க பார்த்துருப்பா,
சோதம் ரொம்ப செழிப்பான இடம். இதுவரைக்கும் அவங்க கூடாரத்தில் குடியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஏசியில் இருக்கும்போது அம்மோன் மோவாபுடைய தகப்பன் அப்படின்னு லோத்தை பற்றி பேசினேன். இப்போ நீதிமான் சொல்கிறேன், ஆபிரகாமோடு வந்துட்டாங்க ஒரு வாக்குத்தத்தை பண்ணப்பட்ட தேசத்துக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது சோதோமின் செழிப்பை பார்த்து ஆபிரகாம் விட்டு பிரிந்து போனான். பிரிந்து போனவே சோதோமுக்கு வெளியே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு வெளியே கூடாரம் போட்டவன் கவனிங்க, காரணம் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போனால் அதை விட்டுட்டு அப்படியே ஸ்லைடாகி சோதோமுடைய செழிப்பை பார்த்து வந்தான். செழிப்பை பார்த்து வந்தவன் சோதோமுக்கு வெளியே போல போல உள்ள போல வெளியே தான், வெளியே தான் என்ன போட்டான், கூடாரம்தான் போட்டான் பரதேசி. ஆனால் கொஞ்ச நாளில் சோதோமுக்குள்ள லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டான். கதை சொல்ல பைபிள் உள்ளதை சொல்கிறேன், கோர்வை யோசிச்சு பாருங்க. ஊரன் தேசத்திலிருந்து ஆபிரகமோடு கூட வந்தான், அங்கே பரதேசியாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். சோதோமின் செழிப்பை பார்த்து ஆபிரகாம் விட்டு போகிறான். சோதோமுக்குள்ளே போல பாவம் நிறைந்த சோதோமுக்குள்ளே போல வெளியே கூடாரம் போட்டான், கொஞ்ச நாளில் உள்ளே போயிட்டான். அப்புறம் வாசிக்கிறோம், அந்த லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்தான்னு இருக்குது. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா, அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஆகிட்டான், அந்த ஊர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டான். அந்த வாசலில் உட்கார்ந்தான் என்று சொன்னது அவனுடைய பொருள் அந்த ஊருடைய ஒரு பெரிய ஆள் ஆகிட்டான். அவன் தான் வாசலில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மலை தேசத்துக்கு ஓடிப்போ, ஐயோ அதெல்லாம் என்னால் போக முடியாது, அங்கே போனால் நான் செத்து போடுவேங்கிறான். ஆனால் எப்படியோ தேவதூதன் சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போகிறான். பிரியமானவர்களே, லோத்தின் மனைவி என்னத்தை திரும்பி பார்த்தா, செழிப்பான பூமி, இதான வீடு வாங்கி கட்டியிருக்கிறோம். திரும்பி பார்க்குறா, அவள் விட்டு வர வீட்டை பார்க்குறா, அந்த போஸ்ட்டு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் போஸ்ட் இருந்துச்சு பார்க்குறா, புத்துணா மாறிட்டா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். போயிட்டு போகுது, வீடு இருப்பது தப்பில்லை, வீடு கட்டுவது தப்பில்லை, உங்கள் மனதை அதில் வச்சிடாதீங்க. இன்றைக்கி இந்த வீட்டில் இருக்கிற நாளைக்கு எங்கே போகணும் தெரியாது, பல்லவத்துக்கு போகணும், இருக்க வரைக்கும் இருப்போம். பெரிய மாநில நாளைக்கே ஊழியத்துக்காக கற்று எனக்கு ஒரு ஏரோப்ளேன் கொடுத்தாலும் நான் சந்தோஷம் வாங்கிக்குவேன், நடந்து போனாலும் நடந்து போவேன். அந்த ஏரோப்ளேனில் மனசை வச்சிடாதீங்க. வருகைக்கு போக வேண்டிய நேரத்தில் ஏரோப்ளேனை திரும்பி பார்த்து நான் கழுத்துனா மாறிடுவேன். இருக்கா ஸ்தோத்திரம், ஐயோ 10,000 புடவை இருக்கு அதை விட்டுட்டு போகணுமே அப்படின்னா பெரிய ஆவி அங்கே தான் சுற்றணும், வரிக்கு போக முடியாது. நீ பண்டாரம் பரதேசி அழைக்கப்பட்ட சரி பரவாயில்ல, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் பெரிய சீமான், சீமான் அவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது பெரிய சீமான் ஆகும். வெறுங்கையாய் கோலும் தடியுமாய் வெறுங்கையாய் போன யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களுக்கு ஒத்த சொத்தோடு வர்றான். ஆனாலும் யாக்கோபு என்ன அறிக்கை பண்ண தெரியுமா, நான் பரதேசியாய் வாழ்கிற நாட்கள், அதுமாதிரி பில்கிரிமேஜ், நான் பரலோகத்துக்குரிய பரம தேசத்துக்குரியவன். ஆனால் அவங்களாம் அந்த உலகத்தில் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை பண்ணி விசுவாசத்தோடு மறித்தார். பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அதனால தான் இயேசு சொன்னார் லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றல்ல, விழிப்பாயிருங்கள். ஒரு வசன வாசத்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 அவர்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியான உன்னை யுத்தம் பண்ணுவார்கள். அதெல்லாம் நந்தி கிறிஸ்து அந்த ஆட்கள். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இயேசு அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிற இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனம் அவரோடு கூட வர்றாங்க. அவங்களுங்க நமக்காக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்களுமாய் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆயத்தப்படுவோம். இந்த மூன்றுமே ஒரு தனி பிரசங்கம். ஒரு வரல சொல்கிறேன், கச்சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நாள் கத்தை நடத்துவாரனால் விவரமாக பார்க்கலாம். நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த கல்யாண விருந்துக்கு அநேகர் அழைக்கப்பட்டார். நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லி விருந்துக்கு வரலை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். யாரெல்லாம் அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பெரிய பெரிய மிரக்கு உன் நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், உங்களுடைய நாமத்தில் அற்புத அடையாளங்களை செய்தோம், உங்களுடைய நாமத்தில் மரித்தோரை உயிரோடு எழுப்பினோம். ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரர். அப்போ அந்த பிசாசை துரத்தினது ஒரு அக்கிரம செய்கை, அந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பினது ஒரு அக்கிரம செய்கை, அந்த அற்புத அடையாளங்கள் செய்தது ஒரு அக்கிரம செய்கை. ஏன் அது அக்கிரம செய்கை? அவங்க பிதாவின் சித்தம் செய்யலை. பேருக்காக, புகழுக்காக, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, கூட்டம் சேர்க்கறதுக்காக, பணம் வசூல் பண்ணுறதுக்காக, ஊழியங்கள் நடந்த அற்புத அடையாளங்களாக இருக்கலாம். அவங்க தேவ சித்தத்தை செய்யலை. அந்த மிராக்கிள் ஒர்க்கர்ஸை பார்த்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அந்த பிசாசு விரட்டினவங்களை பார்த்து, அந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பினவங்களை பார்த்து அந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அக்கிரம செய்கைக்காரன், நான் உங்களை அறியேன்பார். பிசாசு துரத்துனவங்களை அவர் அறிய மாட்டார், உலகம்லாம் அறியும். மரித்தோரை உயிரோடு எழுப்பினவங்களை அவர் அறிய, நான் ஐ டோன்ட் நோ யூம்பார். பிரியமானவர்களே, மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டவங்க நம்ம சபையில் இருக்கு இருந்தாங்க, இப்போ உறவுகள் இருக்கிறாங்க. அதனால் இந்த மிரக்கள் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறது மாத்திரமில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இருக்க வேண்டும் என்றால் தேவ சித்தம் செய்யணும். ரொம்ப எளிமை சரண்டர். இந்த வாரம் வாலிபனால் இயேசு வைக்கின்ற ப்ரோக்ராமில் அந்த ரிசோர்ஸ் பர்சன் பார்த்தா தாமஸ் சொன்ன ஒரு வார்த்தை, சரண்டர். ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள், சரண்டர். சரண்டர் டு ஜீசஸ், அவ்வளோதான். அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மூன்றாவது, உண்மை உள்ள. உண்மை உள்ள என்றால் பொய் பேசாதவர்கள் என்றல்ல. என்ன எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ அதில் நான் உண்மை உள்ள, ஃபெய்த்ஃபுல். மோசே தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவரான, இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்படுத்தினவருக்கு எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவரான. எதுக்காக அவர் அனுப்பினாரோ அந்த இலவையில் உண்மை. மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமில்லை, என்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவதில் நான் உண்மையாக இருப்பேன். ஃபெய்த்ஃபுல், விசுவாசம் உள்ள ஊழியக்காரன். இது பொய் பேசாத ஊழியக்காரன் என்ற என்ன ஆண்டவருக்காக ஏற்படுத்தினாரோ அது எனக்கு பிரசங்க வேலை கொடுத்தாலும் சரி, பாய் போடுற வேலை கொடுத்தாலும் சரி, என்ன என்னட்டு அவர் எதிர்பார்க்குறாரோ, எதுக்காக என்னை ரட்சித்து ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியில் நிரப்பி என்னை எதுக்காக வச்சுருக்காரோ. பிரியமானவர்கள், வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தால் இயேசுவுக்காக. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஒரு நாள் நான் சாக போகிறேன். பிரியமானவர்களே, அது சாகும்போது ஆண்டவரே
என்னை குறித்த உங்களுடைய தீர்மானத்தை நான் நிறைவேற்றினேன் என்று இருப்பேனே, ஆனால் அந்த கூட்டத்தோடு கூட நானும் வருவேன். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அருமையான தேவனுடைய தாசன் மூத்த ஊழியர் பொன்ராஜன் நமக்காக ஜெபிக்க போகிறாங்க. எல்லாரும் ஆயத்தப்படுங்க. பிரியமானவர்களே, மூன்று கேள்விகள். தேவாலயம் எப்போ இடிக்கப்படும்? அது இடிக்கப்பட்டாச்சு. ரெண்டாவது, உலக இயேசு எப்போ வருவார்? அநேக காரியங்கள் நடக்கும், உடனே அவர் மாட்டார். ஆனால் இயேசு எப்போ வருவார் என்று அதுக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவர் வர்றதால் யாருக்கும் தெரியாது, சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த காலம் ஐந்து குறிப்பு சொன்னேன். நீதியின் பிரசங்கிமார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து பேசுவாங்க. ஜனங்க சங்க பங்கமாக இருப்பாங்க. ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல், லோத்திரமான இடத்துக்கு போனது போல் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அன்றே தினமே நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது போல், லோத்துடைய காலத்தில் வானத்திலிருந்து அக்னியும் கந்தமும் இறங்கினது போல், தேவ கோபாக்கினை பூமியின் மேல் கொட்டப்படும். ஒருவரும் அதுக்கு தப்பி பிழைப்பதில்லை. ஒருவரும் அதுக்கு தப்பி பிழைப்பதில்லை. அநேகர் மேல, எல்லார் மேலும் அது ஒரு கன்னியை போல. அதனால் ஆண்டவர் நிறைவாக சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அதை இழந்து போவோம். ஜீவனை இழந்து போனால் ரட்சிக்கப்படுவோம். உணர்வு இல்லாமல் இருக்காதிங்க. பிரியமல்ல, அவரோடு கூட காணப்படணும்னா அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாக இருங்க. அந்த கிருபையை கர்த்தர் நம்மிலே பெருக பண்ணும்படியாக.